இனிமேல் உங்களால் ஜெயிக்க முடியாது இனிமேல் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தியன் டீம் பாத்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதும் சொகை பக்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்காங்க அத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நேற்றுக்கு நடந்து முடிஞ்சு ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து மாசானவற்றை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்க உலக பொறுத்த வரைக்கும் டாப் டூவில் இருக்கிறது நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து நியூசிலாந்து நம்ம டீம் வந்து செகண்ட் பிளேஸ் இருக்காங்க இந்த ரெண்டு எது டாப்ல இருக்க போகுது அப்படிங்கறது முடிவு பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச்சில் தாங்க நாளைக்கு வந்து இந்தியாவும் நியூசிலாந்து மேட்ச் வந்து நடக்க போகுது டீமுக்கு ஒரு பெரிய பாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இல்லைங்க அதுதான் நம்ம இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ்னா சொல்லணும் நம்ம மாற்று வீரராக இப்போதைக்கு வந்து யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதாங்க தெரியல நாளை மேட்ச் மட்டும் நம்ம இந்தியா டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் ஆஃப் த டேபிள் நம்ம இந்தியா தான் அது மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ்க்கும் குவாலிஃபை வந்து ஆகிடுவாங்க கடைசியில் நெதர்லாந்து கூட ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச்சில் ஜெயிச்சாலே போதுங்க ஆறு மேட்ச் ஜெயிச்சாலே கன்ஃபார்ம் வந்து குவாலிஃபை ஆகிடலாம் அந்த வகையில் நேற்றைய மேட்ச் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உலக கோப்பையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்தியன் டீம் தான் ஜெயிக்க போறாங்க அவங்கள பார்த்து கத்துக்குவாங்க அப்போ தான் செமிஃபைனல்ஸ்க்காச்சும் போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொகை பக்தர்னு சொல்லியிருக்காரு இந்திய மேட்சில் டாஸ் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் தாங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போடுறோம் அப்படி சொல்லி தாங்க சூஸ் பண்ணாங்க ஆரம்பத்திலே நம்ம டேவிட் வார்னர் வந்து ஒரு கேட்ச் கொடுப்பாருங்க அந்த கேட்சை வந்து உசாமா மேர் வந்து விட்டுருவாருங்க அப்போ தாங்க மேட்ச் அப்படியே மாறிச்சு கேட்ச போது நம்ம டேவிட் வார்னர் வந்து வெறும் பத்தே ரன்ல தாங்க இருந்தாரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ரனுக்கு மேல அடிச்சுட்டு தாங்க அவுட் ஆனாரு ஒரு பக்கம் நம்ம மிச்சல் மார்சுமே அவரோட செஞ்சுரி வந்து பதிவு செஞ்சாருங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது ரெண்டு கிட்ட வந்து ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்க ஏ மேட்ச் முடிஞ்சிச்சு தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் எங்கடா பாகிஸ்தான் வந்து ஜெயிக்க போறாங்க நானும் ரெண்டு கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தாங்க விக்கெட் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான் கிட்டத்தட்ட

தாங்க கொடுத்தாரு அது மட்டும் இல்லங்க மூணு முக்கியமான விக்கெட்ஸுமே எடுத்து கொடுத்தாருங்க ஆஸ்ட்ரேயா டீமுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட் வந்து இழந்துருந்தாங்க ரிசேஸ் பண்ண அந்த பாகிஸ்தான் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து செம்மையாக இருந்துச்சு எங்கிட்ட நூற்றம்பது ரெண்டு வரைக்கும் விக்கெட்டே இழக்காம தான் போனாங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆனாங்க அதோட முடிஞ்சிருச்சிங்க அதுக்கப்புறம் வந்து பாபரசம் இஃப்திகார் அகமது யாருமே அடிக்கலங்க சவுத் சக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு அவுட் ஆயிட்டாங்க முமன் ரிஷாவில் வந்து போராடினாருங்க என்னதான் ஒரு தனியாக போராடினாலுமே இந்த மேட்ச் வந்து உங்களால் ஜெயிக்க முடியல கடைசியில் முன்னூற்றி ஆல் அவுட் ஆயிட்டாங்க மூலமாக ஆஸ்ட்ரேயா டீம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இந்த மேட்சே ஜெயிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க மேட்ச் விட்டது கடா இந்த அடி அடிச்சிங்க அப்படிங்கற மாதிரி தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ோட மைண்ட் செட் இருக்கும் உசாமா மீர் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னரோட கேட்ச் 10 ரன்ல இருக்கும்போது விட்டாருங்க 160 ரனுக்கு மேல அடிச்சிட்டாரு அங்க பாகிஸ்தான் டீம் வந்து இந்த மேட்சே தோத்தாங்க இல்ல அப்படினா எப்படியாவது ஜெயிச்சிருக்கவும் வாய்ப்புண்டு இதே தான் மேட்ச் முடிஞ்சதும் பாபர் அசமோ சொன்னாரு அந்த கேட்சை விட்டதனால தான் நாங்க இந்த மேட்சே தோத்தோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபனாவே சொன்னாரு இதாங்க சகை பக்தர் வந்து சொல்லிருக்காரு நீங்க வந்து ஃபீல்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி இந்தியாவை பார்த்து கத்துக்கோங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல்டிங் பண்ணணும்னு தெரியல அதுக்கு பாடம் பேர்க்கிங்கனால